பத்மா. நீங்கள் வந்து மதுரைசியில் வந்து கிச்சன் க்ரீனில் என்ன ஒர்க் பண்ணி சாப்பிட்டீங்க? இன்றைக்கி தான் இங்கே ஃபஸ்ட் டைம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிட்டேன். நல்லா ஸ்பைசியாகவும் நல்லாவும் இருந்துச்சு. ஓகே, நீங்கள் எதிர்பார்த்தாலும் இருக்கீங்க. ம், ஓகே. 10க்கு எவ்வளோ மார்க் போடலாம்? 1, ஓகே, 10, வெரி குட். 9. என் பேர் நந்தினி. நந்தினி, எங்கே ஒரு மேலச்சல் வந்து கிச்சன் க்ரீனில் என்ன ஒர்க் பண்ணி சாப்பிட்டீங்க? நாங்கள் இங்கே வந்து ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறோம். சிக்கன் ரைஸ் சாப்பிட்டோம், சூப்பராக இருந்தது. வேல்யூ ரொம்ப கம்மி தான், ரேட் வந்து 70 ருபீஸ் தான். நல்லா இருக்கு, ஃப்ரெண்ட்ஸோடு வந்துருக்கோம். 1, ஓகே, 10, வெரி குட். 10 கொடுக்கலாம். அந்த சொல்லுங்க, இங்க இருக்கிற வேலை சேர்ல வந்து கிச்சன் கிரீன்ல வந்து என்ன ஆர்டர் பண்ணி சாப்பிட்டீங்க? சிக்கன் ரைஸ். இது வந்து ரொம்ப காமன் இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் கிடைக்கும். இது வந்து டேஸ்ட் எப்படி இருக்கு? சூப்பரா இருந்துச்சு, டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. பிரைஸ் ஓகே தான். ஓகே, 10க்கு மார்க் கொடுங்க. எவ்வளவு கொடுப்பீங்க? 1, ஓகே, 10, வெரி குட். 9. சாயிஸ்ட்ரி. அந்த சொல்லுங்க, இங்க இருக்கிற வேலை சேர்ல வந்து கிச்சன் கிரீன் ஏற்கனவே வந்திருக்கீங்களா? அதான் ஃபர்ஸ்ட் டைம். இல்ல, இது ஃபர்ஸ்ட் டைம். என்ன ஆர்டர் பண்ணி சாப்பிட்டீங்க? சிக்கன் ரைஸ். அண்ட் ரொம்ப காமன் தான், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபேவரட் சென்னை ஃபுட்னே சொல்லி சொல்லலாம். எனக்கு டேஸ்ட் எப்படி இருந்தது? இது வந்து ஓகே, நல்லா இருக்கு. ஒரு டிஃப்ரெண்ட், நியூவாக இருக்கு. இதில் வந்து சம் வாட் லிவர், எந்த சிக்கன் ரைஸுமே லிவரில் ஆட் பண்ண மாட்டாங்க. பட் நாங்கள் பார்த்ததுல இது கொஞ்சம் புதுசாக இருக்கு. ஓகே, அண்ட் 10க்கு எவ்வளோ ரேட் பண்ணுவோம்? ஓகே, 10, வெரி குட். 8. ப்ரோ, எப்படி இருக்கீங்க ப்ரோ? நல்லா இருக்கேன் ப்ரோ. அண்ட் நான் சொல்லுங்க, இங்கே வந்து நம்ம வேலைச்சேரியில் வந்து கிச்சன் க்ரீன் எப்போ ஆரம்பிச்சிங்க, அந்த ஜர்னி பற்றி சொல்லுங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சேன். ஒரு நான் 5-star ஹோட்டல் தான் ஒர்க் பண்ணேன். ஓகே, கேரளா ரமடா 5-star ஹோட்டல் ஒர்க் பண்ணேன். இப்போ வந்து ரொம்ப நாளாக துபாய் போயிருந்தேன். கத்தாரில் வேர்ல்டு கப்பில் வேலை பார்த்தேன். ஸோ எல்லா இடத்துலையும் வேலை பார்த்துட்டு ஊரில் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் வந்தேன். ஒரு ஃபினான்ஸ் பிரச்சனைனால நான் ரோட்டு கடை வச்சுருக்கேன். 5-star ஹோட்டலில் உள்ள ரெசிபி எல்லாமே இங்கே பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாகவே மசாலா ஃபுல்லாகவே இம்போர்ட்டட் பண்ணி தான் எடுக்கிறேன். எல்லாமே ஸ்பெஷல் ரெசிபியாக தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நானாக ஒரு மெயினில் க்ரீன் மீன்ஸ் அதை ஒரு வெஜிடபிள்ஸ் உடைய இது தான், அந்த ஒரு மெயின் செட் தான் வச்சுருக்கேன். க்ரீன் இந்தியா அப்படிங்கிறது வந்து சும்மா நம்ம இந்தியாவில் இருக்கோம்ல, அதுக்காக சும்மா ஒரு மெயின் செட்டில் வச்சுருக்கேன். அது ஒரு ஃபன்னாக தான் இருக்கும். இருந்தாலும் க்ரீன் கிச்சன் க்ரீன் இந்தியா அப்படின்ட்டு ஒரு மெயின் செட்டில் வச்சுருக்கேன். சொல்லுங்கள், இங்கே வந்து என்னென்ன மெனுலாம் போட்டுக்கிட்டு? நான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் போட்டிருக்கேன், சிக்கன் நூடுல்ஸ் போட்டிருக்கேன். அது வந்து வெறும் 70 ருபீஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸ்பெஷல் ஒன்று இருக்குது, 100 ரூபாய் கொடுக்குறேன். அது வந்து இல்லாத மக்கள் பேச்சுலர்ஸ்லாம் வந்து சாப்பிடணும். நானும் ஒரு பேச்சுலராக இருந்து வந்தவன். எவ்வளோக்கு எவ்வளோ லோ காஸ்ட்டாக சாப்பிட்டா நமக்கு அமௌண்ட் வந்து இல்லாமல் இருக்கும் பேச்சுலர்ஸ்க்கெல்லாம். அந்த கஷ்டத்துலேருந்து நான் வந்தவனால நான் 70 ரூபாய்க்கு கொடுக்குறேன். ஸ்பெஷல் அப்படின்னா 100 ரூபாய் கொடுப்பேன். அதில் வந்து கேரளாவில் ஒர்க் பண்ணதுனால நான் வந்து கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன் மேக்ஸிமம். தேவையில்லாதவங்க சன்ஃப்ளவர் ஆயில் இந்த மாதிரி எல்லாமே வாங்க யூஸ் பண்ணுவேன். கேட்டு கொடுத்துக்கிறது மேக்ஸிமம் கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன். முடிஞ்ச வரைக்கும் யாரெல்லாம் வந்து ரிவ்யூ கொடுக்கணுமோ வந்து பார்த்து சாப்பிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. நான் மேக்ஸிமம் 6:00 வரும் ஈவினிங். நைட்டு வந்து ஒரு 11:00, 12:00 போயிடுவேன். நல்ல ரெஸ்பான்ஸ் நான் போட்ட ஸ்டார்டிங்ல இருந்தே எனக்கு நல்ல ரெஸ்பான்ஸ். என்னால் முடியலை, கண்டிப்பாக பெரிய லெவலில் கொண்டு போவேன் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பாக உங்களை வந்து நிறைய பரிமாணத்தில் வந்து நான் பார்த்துருக்கேன், நானே வியப்பாயிட்டு இருக்கேன். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ மூலமாக நீங்கள் திருப்பி வைரல் ஆவீங்க. கண்டிப்பாக. ஓகே, சொல்லுங்க, நம்ம டிராவலர்ஸ் கார்த்திக்ல எனக்கு வந்து ரெண்டு ஃபுட்டுக்கு தம்பி இதை நீ ட்ரை பண்ணி தான் ஆகணும்னா என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். அப்படின்னா மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் நூடுல்ஸ் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். நான் வந்து சப்பாத்தி ஸ்பெஷல் காம்போன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன், ஒரிஜினல் சப்பாத்தி. ஆக்சுவலி எல்லா ஹோட்டலையும் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா மாவு தான் இருக்கும், ஃபுல்லாக ஃப்ரை ஆகாது. ஆனால் நான் ஒரிஜினலாக மேக்ஸிமம் பால் மிக்ஸ் பண்ணி வாட்டர்லாம் மிக்ஸ் பண்ண மாட்டேன். 5-star ஹோட்டலில் என்ன ரெசிபியோ அந்த மாதிரியே பால் ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணி என்னென்ன இது பண்ணுமோ அதெல்லாம் கண்டிப்பாக நான் போட்டு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் சிக்கன் பட்டர் மசாலா கொடுக்குறேன். அதில் ஏதாவது ஒன்று, சிக்கன் பட்டர் மசாலா, சிக்கன் டிக்கா, பன்னீர் பட்டர் மசாலா, அப்படி இல்லை அப்படின்னா சென்னா பட்டர் மசாலா. நாளில் ஏதாவது ஒன்று ஒன்று டெய்லியும் ஒன்று ஒன்று வந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒன்று ஒன்று போட்டிருப்பேன். நான் ஒரு நாள் தான் வேலை பார்க்கறதுனால ஏதாவது இந்த பட்டர் மசாலாவில் ஏதாவது ஒன்று போடுவேன். சப்பாத்தி வந்து மேக்ஸிமம் வந்துடும். இந்த எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை வேளாச்சேரியில் வந்து 100 feet ஓடுக்கு தான் வந்திருக்கேன். இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா கிச்சன் க்ரீன் சொல்லிட்டு ஒரு நியூ ஃபாஸ்ட் ஃபுட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அண்ட் எனக்கு வந்து இவங்களோட சிக்னேச்சர் ஃபுட்டு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 70 ரூபா, அன்பிலீவபிள். அண்ட் இது கூட வந்து பார்த்தோம்னா அண்ட் மயோ கொடுத்துருக்காங்க, சாஸ் கொடுத்துருக்காங்க. சரி, சாப்பிடுவோம். இருக்கிற இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து
நாட் த யூஸ்வல் சென்னையில் கிடைக்கிற ஃபாஸ்ட் ஃபுட் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இல்லைங்க. இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் எக்ஸ்ட்ராஆர்டினரி. அதுவும் 70 ரூபாய்க்கு வந்து இவ்வளோ குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க. நிறைய வெஜிடபிள் ஆட் பண்ணி சிக்கன் மீட்லாம் ரொம்ப அருமையாக குக் ஆகிருக்கு. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா மசாலாஸ்லாம் வந்து எல்லாமே கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இது நார்மலாக ஃபாஸ்ட் ஃபுட்டில் சாப்பிட்ற ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இல்லாமல் ஒரு கிளாஸியாக ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. வர்த்தான்னு கேட்டிங்கன்னா டபுள் தி வர்த். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். யூ வில் ஆல்சோ ஃபால் இன் லவ் வித் தி டேஸ்ட். நான் சொல்கிறதோட நீங்கள் வந்து வேலை செய்ய 100 ஃபீட் வந்தீங்கன்னா கடைப்பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் க்ரீனு. நம்ம குருநானக் காலேஜ் சிக்னல் இருக்குல்ல, ரைட் கட் பண்ணும்போது ஒரு 50 மீட்டர்ஸில் லெஃப்ட்டில் இருப்பாங்க. இவங்க வந்து ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 போடுவாங்க. ஆரம்பிச்சு இப்போ தான் வந்து ஒரு 1 வீக் தான் ஆகுது. பட் ரெஸ்பான்ஸ் வந்து மக்கள்கிட்ட வந்து ட்ரெமெண்டஸ். 6:30 போட்டாலும் 11:30-12:00 ஆகிற டைமில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 10:30 கடையை மூட்டு போயிடறாங்க. அதே கதை தான் இன்னைக்கு சாட்டர்டே இங்கே நடந்திருக்கு. அண்ட் வெல், நம்ம வந்து இன்னொரு தடவை வந்து இதே இடத்துக்கு வரும்போது இவங்களோட சப்பாத்தி குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன்.